குண்டலினி ரைஸ் ஆகும்போது அது என்ன பண்ணும் அப்படின்னா, ஒவ்வொரு செல் குண்டலினா முதல்ல என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. இப்போ என்னோட ஆன்மீக அனுபவத்தை சும்மா ஒரு ரெண்டு மூணு அனுபவத்தை நான் சொல்கிறேன். இப்போ என்ன நானே இப்போ உங்களுக்கு பைத்தியம் மாதிரி தான் தெரியும் பார்க்குறீங்களா, ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இது யாரும் ஓப்பனாக பேச மாட்டாங்க, முதல்ல நான் ஓப்பனாக பேசுகிறேன் அப்படின்னா அதை வேல்யூ பண்ணி முதல்ல நல்லா காது கொடுத்து கேளுங்க. உங்களுக்கு எங்கேயும் இந்த தகவல் வெளில சொல்ல மாட்டாங்க, ஏன்னா யாரும் பயிற்சிக்கு வந்துட மாட்டாங்களோன்னு. எந்த யோக பயிற்சி செய்தாலும் உடல் அளவிலும் மன அளவிலும் மாற்றங்கள் என்பது ஏற்படும், வேதிவினை மாற்றங்கள் ஏற்படும். சரியான குண்டலினியை பயிற்சியை செய்யும் போது அது உங்களை இறைநிலைக்கு தான் கொண்டு செல்லுமே தவிர எந்த சூழ்நிலையிலும் அது உங்களை பாதிக்காது. குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். வருகின்ற நவம்பர் 26, 2022 ஒரு நாள் பரம்பொருள் யோகம் நேரடி வகுப்பு மலேசியாவில் இருக்கக்கூடிய பினாங் அப்படின்ற பகுதியிலையும் அனௌன்ஸ் பண்ணுறோம். ஸோ விருப்பமுள்ள நபர்கள், மலேசியா மற்றும் சிங்கப்பூரில் உள்ள நபர்கள் தாராளமாக உங்களது பெயர்களை முன்பதிவு செய்து கொள்ளலாம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் கிளிக் பண்ணிங்கன்னா கீழே காண்டாக்ட் நம்பர் இருக்கும், பக்கத்துலேயே வந்து ஃபார்ம் இருக்குது, அதுலேயும் உங்களது பெயரை முன்பதிவு செய்து கொள்ளலாம். ஓகே. குண்டலினி ஆக்டிவேட் ஆகிடுச்சுன்னா பைத்தியம் பிடிச்சிடும்ன்றாங்களே, அது உண்மையா அப்படின்னு வந்து கேட்டால், எந்த பைத்தியம் முதல்ல உங்களுக்கு இதை சொல்லுச்சுன்னு முதல்ல எனக்கு சொல்லுங்கள். நீங்கள் எவன் சொன்னது குண்டலினி ஆக்டிவேட் ஆனால் பைத்தியம் பிடிச்சிடுன்னு? தப்பு தப்பான பயிற்சிகளை பண்ணி, தப்பு தப்பான வார்த்தைகளை நீங்கள் பிரயோகப்படுத்தி, தப்பு தப்பான ஆளுங்களோட சகவாசம் பிடிச்ச வச்சிங்கன்னா வேணால் உங்களுக்கு பைத்தியம் பிடிக்குமே தவிர சரியான குண்டலினியை பயிற்சியை செய்யும் போது அது உங்களை இறைநிலைக்கு தான் கொண்டு செல்லுமே தவிர எந்த சூழ்நிலையிலும் அது உங்களை பாதிக்காது. பல பேர் வயிற்றுச்சல் பிடிச்சி சுற்றுறாங்க, பல பேருக்கு இந்த தெளிவாக பேசுகிற மாதிரியே பேசுவான், உங்களை பயன்படுத்திடுவான். தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள், யாரையும் லிசன் பண்ணாதீங்க. சித்தர் பெருமக்கள் சொல்லி கொடுத்த பயிற்சி எப்படி தவறாக போகும்? சரியான வழிகாட்டுதல் இல்லை, சரியான குரு இல்லை அப்படின்னா பைத்தியம் பிடிக்கிற மாதிரி சொல்கிறாங்க இல்லையா, அது என்னன்னு முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. அது பைத்தியம் பிடிக்கிறது இல்லை. இப்போ என்னோட ஆன்மீக அனுபவத்தை சும்மா ஒரு ரெண்டு மூணு அனுபவத்தை நான் சொல்கிறேன். இப்போ நானே இப்போ உங்களுக்கு பைத்தியம் மாதிரி தான் தெரியும் பார்க்குறீங்களா, ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், உண்மையாகவே நடந்த விஷயத்தை சொல்கிறேன். ஒரு நாள் உட்கார்ந்துட்டு இருந்தேன், வீட்டில் உட்காந்துக்கிட்டு இருக்கும்போது டக்குன்னு எனக்கு ஆப்போசிட்டில் நான் போய் என் பாடியை நானே பார்க்குற மாதிரி பார்த்தேங்க. இது எப்படி இருக்குது கேட்கும்போது, மென்டல் ஏதோ உளறிக்கிட்டு இருக்கேன், அம்மா சத்தியமாக பார்த்தேன். நம்புறீங்களா நீங்கள் பைத்திய மாதிரி இருக்கா இல்லையா? சரி ஓகே, இப்போ வேற ஒன்று சொல்கிறேன். நல்லா பேசிக்கிட்டே இருந்தேங்க ஒரு நாள், டக்குன்னு பார்த்தா டென்ஷன் ஆகி கடுப்பாய் கத்தி எல்லாரையும் திட்டு திட்டுன்னு திட்ட ஆரம்பிச்சிட்டேன் அவங்க மேலே இருந்த தப்பெல்லாம் அப்படின்னு நான் சொல்கிறேன். இதுவும் உண்மையாகவே நடந்தது ஒரு நாள். இப்போ எப்படி தெரியுது நீ பார்த்தா கன்ஃபார்மே பண்ணியிருப்பீங்களா நான் ஒரு பைத்தியம்னு? இது என்னன்னு முதல்ல தெரிஞ்சுக்குங்க. இதையெல்லாம் ஆன்மீகத்தில் ஏற்படக்கூடிய அனுபவங்கள். குண்டலினி ரைஸ் ஆகும்போது அது என்ன பண்ணும் அப்படின்னா, ஒவ்வொரு செல் குண்டலினா முதல்ல என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. கீழ் மூலாதாரத்தில் தூங்கி கொண்டிருக்கக்கூடிய அந்த ஆற்றலானது நம்ம பயிற்சியை ரெகுலராக பண்ணும்போது, நம்ம பரம்பொருள் யோகமோ இல்லை மற்ற எந்த யோக பயிற்சி பண்ணும்போது அது காட்டுமா சர் 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 மேலே ஏறும். இது ஒரே ஒரு டைம் மட்டும் ஏறுறது கிடையாது, ஒரு வருஷத்துலேருந்து 12 வருஷம் வரைக்கும் மேக்ஸிமம் இதனுடைய ப்ராசஸ் ஒவ்வொரு செல்ஸையும் போய் அது வந்து புதுப்பிச்சுக்கிட்டே இருக்கும். அழிந்த செல்களை மறுபடியும் புதுசாக உற்பத்தி பண்ணும், அப்படி இல்லையா புதுசாக இருக்கக்கூடிய செல்ஸ் இன்னும் பவர்ஃபுல்லாக மாற்றும். அது என்னென்ன மாற்றங்களை படுத்துன்றது அது மனிதர்களால் சொல்ல முடியாது, சித்தர் பெருமக்களாலேயே வர்ணிக்க முடியல. அது அவ்வளோ ஆற்றல் மிக்க டிரான்ஸ்ஃபார்மர் கரண்ட் கூட கிடையாது, அதெல்லாம் அதை கடந்த கரண்ட் அது. அது ஒன்ஸ் ரைஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சுன்னா என்ன ஆகும், டக்குன்னு டீஹைட்ரேட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும், டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா கடை 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 கடன் பல்லெல்லாம் நடுக்கிற மாதிரி இருக்கும், சில நேரத்தில் காதில் சில பல சவுண்ட் எல்லாம் கேட்குற மாதிரி இருக்கும். இதெல்லாம் போய் டாக்டர்கிட்ட சொன்னீங்கன்னா உங்களை மென்டல் தான் நினைப்பான். அதனால தான் ஆன்மீக அனுபவங்களை வெளியில் ஷேர் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு உண்டான மாபெரும் காரணமே அது, அவங்களை மென்டலாக பார்க்கவே ஆரம்பிச்சிருவானுங்க. இப்போ நான் சொன்னது என்னோட அனுபவத்தை சொன்னது ஒன்றுமே இல்லை, பாயிண்ட் 1% தான் எனக்கு நடந்ததெல்லாம் சொன்னா நீங்கள் கன்ஃபார்மே பண்ணிடுவீங்க பைத்தியம் ஆகிட்டான் அப்படின்னு. ஏன்னா அது எனக்கு உண்மையாகவே நடந்தது. அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நடந்தது உங்களுக்கு உணர முடியாத அளவுக்கு, கொஞ்சம் கூட மனித நிலையில் கால்குலேட் பண்ண முடியாத அளவுக்கு நடந்தது. அதெல்லாம் நீங்கள் சொன்னீங்கன்னா நம்ப தகுந்த அளவில் இருக்கவே இருக்காது. இதனால தான் உங்களை பைத்தியம்னு சொல்கிறாங்களே தவிர மற்றபடி நீங்கள் பைத்தியம் பிடிப்பதற்கு வாய்ப்பு கிடையாது. நல்லா சாப்பிடுங்க, எந்த யோக பயிற்சி பண்ணாலும் வயிறு நிறையா இல்லை, அரை வயிறுக்கு சாப்பிடுங்க, ஆனால் 3 வேளையும் சாப்பிடுங்க மெயின். 2வது என்ன, நல்லா தூங்கி நல்லா ரெஸ்ட் எடுங்க. எவ்வளோ நேரம் உங்களுக்கு தூங்கணும்னு இருப்பிருக்கோ அவ்வளோ நேரம் தூங்கி நல்லா ரெஸ்ட் எடுங்க. நல்லா சாப்பிட்றீங்க,
நல்லா நீங்கள் ரெஸ்ட் எடுக்கிறீங்கனாவே பயிற்சி செய்யும் போது உங்களுக்கு எது வேணும் எது வேணான்றது அதுவே கழிச்சு விட்டுரும். மன ரீதியாகவும் சரி, உடல் ரீதியாகவும் சரி, பொருளாதார ரீதியாகவும் சரி, உலகியல் ரீதியாகவும் சரி, அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்தது தான் இந்த யோக பயிற்சி அல்லது ஞான யோக பயிற்சி அல்லது ஞானம் எப்படி ஆனாலும் பேர் வச்சுக்கோங்க. ஸோ குண்டலினி எலும்புனா பைத்தியம் பிடிச்சுன்றதெல்லாம் பொய்யான கதை, அப்படி எல்லாம் கிடையாது. அப்படி வந்து பைத்தியம் பிடிச்சவன் பைத்தியமே சொல்லுமா? குண்டலினி பண்ணாது எனக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சுன்னு ஒரு பைத்தியமே சொல்லுமா? எப்படி சொல்லுவாங்க? வேற எவன்ட்டையாவது கேட்டு வந்து சொல்லுவாங்க. அப்படி இல்லை அப்படின்னா சரியான முறையில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கணும். அப்படி இல்லையா சில பேருக்கு ஏன் அந்த மாதிரியான எந்த பயிற்சி எந்த யாரும் ஓப்பனாக பேச மாட்டாங்க? முதல்ல நான் ஓப்பனாக பேசுகிறேன் அப்படின்னா அதை வேல்யூ பண்ணி முதல்ல நல்லா காது கொடுத்து கேளுங்க. உங்களுக்கு எங்கே இந்த தகவல் வெளில சொல்ல மாட்டாங்க, ஏன்னா யாரும் பயிற்சிக்கு வந்துட மாட்டாங்களோன்னு. எந்த யோக பயிற்சி செய்தாலும் உடல் அளவிலும் மன அளவிலும் மாற்றங்கள் என்பது ஏற்படும், வேதிவினை மாற்றங்கள் ஏற்படும், உங்களுடைய செல்ஸ் வந்து எவால்வ் ஆகும். அதுபோக வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் கடந்த நிலையில் பல நூறு வருடங்கள் கழித்து ஆகக்கூடிய உங்களுடைய பரிணாம வளர்ச்சி என்பது ஒரு மணி நேர தவத்தில் வந்து அசால்ட்டாக நடக்கும். அப்போ அந்த மாதிரி அசால்ட்டாக நடக்கும்போது அதனுடைய மாற்றங்களை உங்கள் உடம்பு ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். அதனால தான் அந்த ஹீட்டு ஏறும்போது அதை எப்படி அந்த உஷ்ணத்தை சரிப்படுத்துறது அப்படின்றதுக்கு உண்டான வீடியோ போட்டிருக்கேன். ஒவ்வொரு பயிற்சி நான் கொடுக்கும்போது ஆன்லைன் கிளாஸ் ஆகிருந்தாலும் சரி, நேரடி கிளாஸ் ஆகிருந்தாலும் சரி, உடம்புல உஷ்ணம் ஏறும். உஷ்ணம் ஏறுச்சுனா தான் லைட் பார்ட்டிகளாக மாறும். அது மாறுச்சுனா தான் வாழ்க்கைன்றது சீராகும், இறைநிலைக்கு நீங்கள் போக முடியும். எனக்கு இது கூழுக்கும் ஆசை, மீசைங்க ஆசை, ஹீட்டும் ஏறக்கூடாது, இறைநிலைக்கு முன்ன எப்படி போவீங்க? நிச்சயமாக போக முடியாது. மோட்சம் முக்திக்கு வேணா எண்ணத்தை கவனிப்பதன் மூலியமாக மோட்சம் முக்திக்கு போகலாம். மோட்சம் முக்தியை கடந்து இறைநிலைக்கு போவதற்கு, இறைநிலைனா என்ன, அருட்பெருஞ்சோதி நிலை போவதற்கு நீங்கள் கருணையின் ரூபமாக இருக்கணும், சில பல பயிற்சிகளை பண்ணணும். இது ரெண்டும் இருக்கும்போது அந்த நிலையை நீங்கள் அடைந்து விடுகிறீர்கள். ஸோ குண்டலினி என்பது தவறான புரிதலாக புரிந்து வைக்கப்பட்டுள்ளது. பைத்தியமெல்லாம் பிடிக்காது. உங்களுடைய செயல்பாடுகள் சில நேரத்தில் படபடன்னு இருக்கும், சில நேரத்தில் ரொம்ப டயர்டாக இருக்கும், சில நேரத்தில் தூங்கிட்டே இருக்குன்னு தோணும், சில நேரத்தில் ஓவர் எனர்ஜெட்டிக்காக இருக்கும். அது வேறு மாதிரியான ஒரு நிலைக்கெலாம் உங்களை கூப்பிட்டு போங்க. அதுக்கெலாம் காரணம் என்னென்னா இது அது வந்து உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய ஒவ்வொரு பகுதியும் கிளென்ஸ் பண்ணுதுன்னு அர்த்தம். நீங்கள் அதுக்கெலாம் பயந்துடக்கூடாது. அந்த ஒரு மாற்றத்தையே ஏற்படுத்த முடியலன்னா எப்படி நீங்கள் லைட் பார்ட்டிகளாக மாறுவீங்க, எப்படி லைட் பாடியாக மாறுவீங்க? நான் என்ன செத்தாக போயிட்டேன் நல்லா தான் இருக்கேன், இல்லை ஏன்ட்ட பயிற்சி வாங்கின யாராவது இறந்து போயிட்டாங்களா? இல்லை வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி பயிற்சி கொடுக்கப்பட்ட உயர்ந்த கட்ட மகான்கள் கொடுத்து யாராவது இறந்து போயிட்டாங்களா? உங்களுக்கு பயந்து பல பேர் பயிற்சி நிப்பாட்டிருப்பீங்க, அவ்வளோதான். மற்றபடி பயிற்சி என்பது பொய்யாகாது, அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். குண்டலினி பயிற்சியை ரெகுலராக செய்யும்போது பைத்தியம் பிடிக்காது. தயவு செய்து நம்பிக்கையோடு பயிற்சி செய்யுங்க. சரியான குரு அல்லது சரியான வழிகாட்டியினோட உபதேசம் பெற்று அவங்களுடைய கண்காணிப்பில் ரெகுலராக பயிற்சி பண்ணுங்க. ஏன்னா சில நேரத்தில் உங்களுக்கு சில பல சந்தேகங்கள் வரும். சந்தேகம்னா அனுபவம், ஆயிரத்தெட்டு அனுபவம் வரும். சுகமான அனுபவம் வந்துட்டால் பிரச்சனை கிடையாது. உடம்புல சில பல மாற்றங்கள் ஏற்படும் போது பயம் கண்டிப்பாக வரும். யாராக இருந்தாலுமே பயம் வரும். ஹீட் வரும், ஐயோ கொதிக்குது, ஐயோ கொஞ்சம் முடி கொட்டுற மாதிரி இருக்கு. அந்த மாதிரியான நேரத்தில் அந்த ஹீட்டை நியூட்ரலைஸ் பண்ணணும், அவ்வளோதான் மேட்டர். வேறு ஒன்றும் கிடையாது. அந்த ஹீட்டை நியூட்ரலைஸ் பண்ணுறது எப்படின்றதுக்கு ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன், மேலே வேணால் நான் லிங்க் கொடுக்க சொல்கிறேன். அந்த பகுதியை நீங்கள் பார்த்துங்க. அதை பார்த்துட்டீங்கன்னா இன்னும் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக கிளியர் ஆகிடும் இவ்வளோதான் போல மேட்ருன்றது. ஸோ சிம்பிள், என்ன, குண்டலினி எந்த விதத்திலும் பாதிப்பை ஏற்படுத்தாது. நீங்கள் தொடர்ந்து பயிற்சி பண்ணணும். ரொம்ப டயர்டாக இருக்கிறப்ப ரெஸ்ட் எடுத்து நல்லா சாப்பிட்டு ஒரு வாரம் ரெண்டு வாரம் பயிற்சி பண்ணலாம் பரவாயில்ல. மறுபடியும் அந்த பயிற்சி உங்கள் உடம்பு சரியானதுக்கப்புறம் நீங்கள் பழக்கப்படுத்திக்கிட்டே வரும்போது அந்த பழக்கத்திற்கு தகுந்தவாறு உங்கள் உடம்பு பழகிவிடும். ஆரம்ப காலகட்டத்தில் எல்லாருக்குமே அந்த ஒரு பதட்டம் படபடப்பு இருக்கும் தான், ஏன்னா அது உங்களுக்கு புதுசு இல்லை, எப்படி உங்களுக்கு உடனே பழகும். ஆனால் எந்த ஒரு கெப்பாசிட்டியாக ஹையர் பவர் நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்கள் உடம்பு அதுக்கு பழகிடும். பட் என்னென்னா அது ரெகுலராக டைம் கேப் விட்டு பண்ண அது எப்பேற்பட்ட ஆற்றலாக இருந்தாலும் அந்த ஆற்றலை கிரகிக்கக்கூடிய அந்த வல்லமை என்பது உடலிற்கு கிடைத்துவிடும். இதை புரிந்து செயல்படுங்கள். நன்றி, வணக்கம். இது நாள் வரைக்கும் நீங்கள் வந்து காத்து தவித்து இயங்கி கொண்டிருந்த லென்த்தி வீடியோஸ், அதாவது ஹவர் கணக்கில் இருக்கும் நிறைய விஷயங்கள் வந்து நம்ம யூடியூப்ல ரொம்ப ஓப்பனாக பேச முடியாது. இறைவனின் அனுகிரகத்தோடு இன்னும் டீப்பான சீக்ரெட்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்காகவே பிரபஞ்ச ரகசியங்கள் மற்றும் வாழ்வியல் நுணுக்கங்கள், இந்த வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும் என்ற ரகசியங்கள், குடும்பம் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு உண்டான தீர்வுகள், மாயாஜால உலகத்துக்கு உண்டான வாசர் கதவுக்கான வழியை எப்படி நாம் சென்றடைவது, அதிலிருந்து தொடங்கி ஞானத்தை பெற்று நாம் எப்படி பிரம்ம ஞானத்தை நோக்கி பயணிப்பது, இது வரைக்கும் நீங்கள் எதிர்பார்க்காத அத்தனை ரகசியங்களையும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாங்கள் வந்து சொல்ல போகிறோம். www.paramporulfoundation.org அப்படின்ன கூடிய இந்த வெப்சைட்டில் வந்து உங்களது பெயரை முன்பதிவு செய்து தாராளமாக வீடியோஸை கண்டுகளிக்கலாம்.